மணிமேல் மெமோரியல் ட்ராஃபியோட நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் விசஸ் ரிஃப்ளெட்டர்ஸ். இதில் வந்து மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ட்ரான்ஸ்பான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெட்டர்ஸ் வந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்ல வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்லா சின்ன, நான் ஸ்ட்ரைக்லா அஜித். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் மனோஜ் வந்திருக்காரு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவர் யூஸ் பண்ணி வேணும், 3 பவர் 2 ஓவர் போட்டுக்கலாம். பால் நம்பர் 1 ரைட் டம்பர் அரௌண்ட் த கல்லேருந்து ஃபர்ஸ்ட் பாலில் நல்லா ஷார்ட் பிச்சாக வந்துச்சு, அது கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு சின்ன. பவுண்ட்ரியோட மாசிவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரிஃப்ளெக்டர்ஸ். பால் நம்பர் 2 ஆஃப்ல ஃபோர்னரு நேரம் எடுத்துகிட்டு வந்து காலையில் போட்டிருக்காரு டாட் பால். பால் நம்பர் 3 டாப் எஜ்ஜில் போயிருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு, கீப்பரே போகிறாரு. லவ்லி டேக்கன் அங்கே தனசேகர் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு. என் ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு மனோஜ். அந்த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் லோகு வந்திருக்காரு, அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 ஆ குட் பால், நல்ல பவுன்சர் டெலிவரி, ஸ்டிக்கு மேலே வந்துருக்கேன் டட் பால். பால் நம்பர் 4 ஆ குட் பால், நல்ல லிக்கட் வேரியேஷன் இங்கே பீட்டேன். நம்பர் 5 ஃபுல்லாக வந்து நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு லோகு, நேருக்கு நேராக ஒரு சிங்கிள் மட்டும். அட் தி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் 5-1 ஆடி இருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ். செகண்ட் ஓவர் போட பவுலர் ஆல்பர்ட் வந்திருக்காரு, ரைட் டைம் பவுலர் அரௌண்ட் த கல்லேருந்து. இங்கே எஜ்ஜில் போயிருக்கு டட் பால், ரன் எதுவும் ஓடல. பால் நம்பர் 2 வெல் பிளேட், எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் தெரிச்சிட்டு போயிட்டுருக்கு. அங்கே ஃபீல்டர் மனோஜ் ஆனால் காலில் பட்டு அவை போயிருக்கு. இந்த பாலை 2 ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடுறாங்க ரிஃப்ளெக்டர்ஸ். நம்பர் 3 நல்ல ஒரு கச்சாட், இங்கே எஜ்ஜில் போயிருக்கு, நல்ல ஸ்டாப் ஃப்ரம் ஃபீல்டர். இங்கே ஒரு குயிக் சிங்கிள் அடிச்சிருந்தாருன்னா விக்கெட்டாக இருக்கும். ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் அஜித் இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு, அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால். இங்கே சாலிட் டிஃபென்ஸ் டாட் பால். லாஸ்ட் 2 பால் வைட் அகேன்சி பால் ஃபுல்லராக வந்தார், நல்ல ஒரு டிஃபென்ஸ். இங்கே ஒரு குயிக் சிங்கிள். நெக்ஸ்ட் 1 வெல் பிளே, எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சிங்கிள் மட்டும். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 12-1 ஆடி இருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ். ஓவருக்கு 6 ரன் பெர் ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார் பிளே ஓவரை. தேர்ட் ஓவர் போட்ட பார் மனோஜ், ஓவருக்கான 2nd ஓவர் பால் நம்பர் 1 மனோஜ் 2 லோகு. நல்ல ஒரு ஆஃப் கட் ஆகி வந்த பால டிஃபென்ஸ் போட்டு போய் சிங்கிளாக மாற்றிட்டாரு. இங்கே ஒரு குயிக் சிங்கிள் நம்பர் 2 நல்ல ஒரு டிஃபென்ஸ், இதுவும் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ். சோன பால் ஓய்ட் அகேன் பால், இங்கே ஏஜ் நல்ல ஸ்டாப் ஃப்ரம் ஜிபி டாட் பால். நெக்ஸ்ட் 1 ஸ்லாட் விழுந்த பால் மட்டார்னு ஒரு முட்டு எங்கேயோ போயிருக்கு. மேக்ஸிமம் இன்னிங்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் லோகு பேட்ல இருந்து வந்திருக்கு. வில் பிளே லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஏஜில் போயிருக்கு, நல்ல ஸ்டாப் டாட் பால். டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 21-1 ஆடி இருக்காங்க ரிஃப்ளெக்ட். 4th ஓவர் போட பவர் ரஞ்சித், லெஃப்ட் ஹேம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து. பால் நம்பர் 1 ரஞ்சித், 2 அஜித். டவுன் த லெக் வந்திருக்கு டாட் பால், நல்ல ஸ்லோ ஆயிரம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பீட்டேன். தொடர்ந்து 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு ரஞ்சித். பால் நம்பர் 3 ஸ்லாட்டில் வந்த பால் டாப் எஜ்ஜில் போயிருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு, குட் டேக்கன். அங்கே சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு ஆல்பர்ட். இங்கே செகண்ட் ஒன் லாஸ் பண்ணுறாங்க ரிஃப்ளெக்டர்ஸ். அந்த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் பீட்டர், ஒரு ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 4 சுவிட்சிங் எதிர்க்கினார், மிடில் ஆஃப் த பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு கோஸ்வார். மேக்ஸிமம் இங்கே கிளியர் ஹிட் மூலிமா மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணுறாரு பீட்டர். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமமோடு அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் நம்பர் 5 எடுத்துகிட்டு வந்து ஒயிட் ஏக்கரில் போட்டிருக்காரு டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் இங்கே கிளீன் போல்ட் ஆஃப் த நக் பண்ணியிருக்காரு. இங்கே 2nd விக்கெட்டில் அள்ளியிருக்காருன்னு சொல்லலாம் ரஞ்சித். 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் ஆட்டமிளக்க செஞ்சிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 27-3 ஆடி இருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ். 5th ஓவர் போட பவர் அருண், ரைட் டைம் போல ஓத்த விக்கெட்லேருந்து. குட் பால், நல்ல ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டன். பால் நம்பர் 2 மடக்கி அடிச்சிருக்காரு, இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். நம்பர் 3 ஸ்ட்ரைக்கில் சசி, வெல் பிளேட், மடக்கி அடிச்சிருக்காரு கிரவுண்டடாக, சிங்கிள் மட்டும். நம்பர் 4 ஷார்ட் பிச் பால், ஒரு கிரஞ்சி பஞ்ச் அங்கே, 1 பிச்சில் ஃபீல்டர் கை போய் இருக்குது கவர்ஸில், ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் 1 ஷார்ட் பிச் பால் பலாறு மடக்கி அடிச்சிருக்காரு 2 பவுன்ஸில், அங்கே ஃபீல்டர் தனசேகர்கிட்ட போயிருக்கு, இந்த பால் ஒரு சிங்கிள். அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 31-3 ஆடி இருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ். 6th ஓவர் போட பவர் ஆல்பர்ட், அவருக்கான 2nd ஓவர். குட் ஷாட், ஸ்லாட்டில் இருந்த பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி. சசி அவர் பேட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி, வில் பிளே. நம்பர் 2 ஷார்ட் பிச் பால் அகைன்
சேம் ரீஜனில் டிட்டோ ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டிங். அங்கே பவுண்ட்ரி கால் வந்திருக்கு, லைன் அம்பையர் கால். இங்கே பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் சசி பேட்லேருந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் லாயர் பில்டாஸ் பால், லாங் ஆன், நல்ல ஃபீல்டிங். இந்த பால் ஒரு சிங்கிள். ஃபோர் ஸ்லாட்டில் விழுந்த பால், பாலை வரட்டி அடித்தார். இங்கே மேக்ஸிமம் லோகு அவர் கிளியர் பண்ணுற ரெண்டாவது மேக்ஸிமம் வெல் பிளேட். இதுவும் ஒன் பிச்சில் பவுண்ட்ரி போயிருக்கு. இந்த ஓவரில் மூணு பவுண்ட்ரி ஒரு மேக்ஸிமம் சொல்லி பெரிய ஓரம் மாத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர், ஸ்லாட்டில் விழுந்த பால், குட் ஷாட், நல்ல கனெக்ஷன். மேக்ஸிமம் கடைசி மூணு பால்ல ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு பெரிய ஓரம் மாற்றிட்டாங்க. ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் 56 ஃபார் 3 ஆடி இருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ். ஏழாவது ஓவர் போட பவர் ரஞ்சித், அவருக்கான ரெண்டாவது ஓவர். பால் நம்பர் ஒன் ரஞ்சித், டூ சசி. ஸ்லாட்டில் வந்த பால் நல்ல ஹைட்டில் மட்டுமே போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. நோ மென்ஷனில் வந்திருக்கு. இங்கே ரெண்டாவது ரனுக்காக இன்சைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். இங்கே டூ ரன்ஸ். பால் நம்பர் த்ரீ நல்லா இழுத்து போட்டார். இங்கே பீட் அண்ட் தொடர்ந்து ரெண்டு பால் டட் பாலாக போட்டிருக்காரு. லோயர் பில்டர்ஸ் பால் கவர்ஸில் போயிட்டுருக்கு, நல்ல ஸ்டாப். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். நம்பர் ஃபைவ் டவுன் தவுன் போனார், ஒரு டிஃபென்ஸ் மட்டும் போய் ஒரு குயிக் சிங்கிளாக மாற்றிட்டார் லோகு. போன பால் போயிட்டு கென்றி பால், லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். ஸ்லாட்டில் இருந்த பால் நேருக்கு நேர் அடிச்சுக்க கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு, வந்த வேகத்துக்கு திருப்பி அமைச்சார்னு சொல்லலாம் சசி. பவுண்ட்ரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவரை ஒம்பது ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ரஞ்சித். அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் 65 ஃபார் 3 ஆடி இருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ். நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பாலர் விஜய் வந்திருக்காரு. நம்பர் ஒன் விஜய், டூ லோகு. குட் பால்னால எக்ஸலண்டாக ஃபேஸை ஜென்ரேட் பண்ணார். இங்கே பீட்டன் நம்பர் டூ, குட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக். மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, நல்லா ஹைட்டு மட்டுமே போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. லவ்லி டேக் அண்ட் நாலாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. அந்த விக்கெட்ல ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் முருகன், அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால், நல்ல பவுன்சர் டெலிவரி, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் விழுந்த பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இங்கே கல்லில் போட்டு அவே போனாலும் நல்ல ஃபீல்டிங். அங்கே ஃபீல்டர் ரஞ்சித்துக்கிட்டே இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் 67 ஃபார் 5 ஆடி இருக்காங்க. 68 ரன் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு டாட்டா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இனிங்ஸில் எஸ்பெஷலி லோகு மட்டும் 23 பால் 32 ரன் ஆடி இருக்காரு. எனக்கு செகண்ட் இன்னிங்ஸில் 68 ரன் டாட்டா சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பர்சன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஜேபி, நான் ஸ்ட்ரைக்கில் ஆல்பர்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட போ ஹரிஸ் வந்திருக்காரு. பால் நம்பர் ஒன் ஹரிஸ், டூ ஜேபி. சுவிட்சியில் திரும்பினார். இங்கே பைஸில் போயிட்டுருக்கு, ஃபீல்டர்ஸ்லாம் சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா ஸ்லோவாக பவுண்ட்ரியில் என்ன கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு பாலே பாய்ஸில் லக்கிலி 4 ரன் ஆட் ஆகுது. குட் பால், நல்ல ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் பீட்டன். பால் நம்பர் த்ரீ ஆஃப் ஃப்ளோ என்ன, நல்லா லைட்டாக கிண்டி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார். நோ மென்ஷனில் இருந்திருக்கு. இங்கே சேஸில் இருக்காரு. இந்த பாலில் 2 ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடி எடுத்திருக்காங்க. பால் நம்பர் ஃபோர் பாலை வரட்டி எடுத்திருக்காரு, டாப் இதில் போயிருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு. குட் டேக் அண்ட் இங்கே மேட்சோட ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு ஹரிஸ். ஜேபியோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஜேபி கான் ஃபார் 6. ஆஃப்டர் விக்கெட்லாம் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வெங்கட், அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன். பால் நம்பர் ஃபோர் மடக்கி அடிச்சுட்டு இங்கே ஒரு சிங்கிளாக மாற்றிட்டார் வெங்கட், அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலே ஆஃப் த மார்க் போயிருக்காரு. பால் நம்பர் ஃபைவ் நான் செகண்ட் பேட்ஸ்மேன் ஆல்பர்ட் ஸ்ட்ரைக்கில். இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பு, எடுத்தால் பெரிய விக்கெட்டே இருக்கும் பார்க்கலாம். லவ்லி டேக் அண்ட் இங்கே செகண்ட் ஒன் லாஸ் பண்ணுறாங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் 7 ஃபார் 2 ஆடி இருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். ஃபஸ்ட் ஓவரில் 7 ரன் எடுத்துகிட்டு வந்தாலும் ரெண்டு பெரிய பேட்ஸ்மேன் விக்கெட் இழந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். யார் இஸ் ஃபஸ்ட் ஓவர் டா எக்ஸ்டன்ட் டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காரு. செகண்ட் லாஸ்ட் பவர் பிளேவர் பட பாலர் சத்யல் கொடுத்துருக்காங்க, ஒரு யங்ஸ்டர் கொடுத்துருக்காங்க வாய்ப்பை. பால் நம்பர் ஒன் சத்யல், டூ வெங்கட். எஜ்ஜில் போயிருக்கு, டூ பவுன்ஸில் ஃபீல்டரை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இந்த பால் 2 ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடி எடுத்திருக்காங்க. பால் நம்பர் டூ ஸ்விங் அண்ட் மிஸ் டாட் பால். பால் நம்பர் த்ரீ எஜ்ஜில் போயிருக்கு, 1 பிச்சில் ஃபீல்டர் கையில் இந்த பால் டாட் பால். நல்லா லைனில் போட்டுருக்காரு சத்யன். போன பால் வைடா கென்ட்ரி பால்.
ஸ்லாட்ல வந்த பால் இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பு. எடுத்தாங்கன்னா பெரியவிக்கிட்டே இருக்கும்னு பார்க்கலாம். ஆ குட் டேக் அண்ட் பாலுக்கு போய் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு. இங்கே மூணாவது விக்கெட்டையும் லாஸ் பண்ணுறாங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். மூணுமே பெரிய பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு யங்ஸ்டர் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. அந்த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கோகுல் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் வெல் பிளே பேக் வைட் பாயிண்டில் ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் தனசேகர் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன். டவுன் தவுன் போய் விளாசியிருக்காரு. ஆஃப் சைடில் கவர்ஸில் திருச்சிட்டு போயிட்டுருக்கு. டூ பவுன்ஸில் நல்ல ஃபீல்டிங் அங்கே ஃபீல்டர் ஹரிஸ். இந்த பால் டூ ரன்ஸ். அட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 13 for 3 அடிக்குங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். நாலாவது ஓவர் போட போவார் விபின். பால் நம்பர் ஒன் விபின் டூ கோகுல். நல்ல ஸ்லோயராக லெக் டை வந்த பால பாயிண்ட் ரீஜியனில் ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாரு கோகுல். பால் நம்பர் டூ சுவிட்சிக்கிட்ட திருக்குறாரு. தெளிவாக ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு இங்கே பிட்டேன். பால் நம்பர் த்ரீ நல்ல ஸ்லோயர்னா வந்துச்சு. அதை டிஃபென்ஸ் மட்டும் போய் ஒரு சிங்கிளாக மாற்றிட்டார் தனசேகர். நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்லோயரனா தூக்கி போட்டாரு. அதை எக்ஸ்ட்ரா கவர் ரீஜியனில் பவுண்டரியாக மாற்றிருக்காரு கோகுல். கோகுல் பட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பவுண்டரி குட் ஷாட் வெல் பிளே. நெக்ஸ்ட் ஒன் நாட்டில் வந்த பால் டாப்பிக்கில் போயிருக்கு. அகைன் கேட்சுக்கான வாய்ப்பு குட் டேக் இங்கே விபின். முக்கியமான நேரத்தில் தொடர்ந்து விக்கெட்டில் எடுத்துட்டு இருக்காரு. நாலாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 20 for 4 ஆடி இருக்காங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். இன்னும் 30 பால்க்கு 48 ரன் ஆனும். நாலாவது ஓவர் போட நியூ போரா கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பால் நம்பர் ஒன் கார்த்தி டூ தனசேகர். நல்ல ஒரு சார் இங்கே எக்ஸ்ட்ரா கவரில் தெலுங்கு ஃபீல்டர் மேலே நிற்க வச்சுருக்காங்க. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அருண். பால் நம்பர் டூ வில் பிளே சிங்கிள். பால் நம்பர் த்ரீ சுவிட்சி எடுத்துருந்தாரு. எட்டில் எச்சிலப்பட்டு போயிருக்கு. டூ ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டை விழுந்த பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் எஜ்ஜில் பட்டு போயிருக்கு. பால் வேகத்தை குறையவே இல்லை. பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா எஸ் பவுண்ட்ரி. இங்கே பேட்டோட எஜ்ஜில் பட்டு பவுண்ட்ரி போயிருக்கு. அருண் பேட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் பேட் பிச் பால் கேட்சுக்கான வாய்ப்பு. எடுத்துருவாங்களான்னு பார்த்தா நோ மென்ஷனில் வந்திருக்கு. ஒன் பிச்சில் ஃபீல்டர் கையில் இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். அட் எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் 30 for 4 ஆடி இருக்காங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். அஞ்சாவது ஓவர் போட போவார் ஹரிஸ். பால் நம்பர் ஒன் ஹரிஸ் டூ அருண். இங்கே எஜ்ஜில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். இந்த பால் ஒரு குயிக் சிங்கிள். அங்கே பவுலர் ரெண்டில் ஆளே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் அவங்களே கொடுக்குறாங்க. டூ ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடுறாங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். பால் நம்பர் டூ குட் ஷாட் கேட்சுக்கான வாய்ப்பு. நோ மென்ஷனில் வந்திருக்கு. நல்ல ஃபீல்டிங் சேவ். இந்த பால் டூ ரன்ஸ் பேக் டு பேக் ரெண்டு டபுள்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். பால் நம்பர் ஃபோர் நல்ல ஸ்லோவாக இருந்து எடுத்துகிட்டு வந்து தொடர்ந்து ரெண்டு பால் தட் பால் போட்டிருக்காரு ஹரிஸ். நல்ல வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காரு. நம்பர் ஃபைவ் ஓப்பன் பண்ணி நேருக்கு நேரம் லாங் ஆன் தலைக்கு மேலே மேக்ஸிமம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷாட் பார்க்க முடியுது மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர் போர்டில். ஆர் ரன் ஆட் பண்ணுறாரு அருண். அகைன் குட் ஷாட் குவாலிட்டி கிரிக்கெட் ஷாட் இங்கே. அதுவும் ஆறு ரெண்டு பெரிய ஷாட்ஸ் பார்க்க முடியுது அருண் ஸ்கோர் போர்டில். அட் எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் 46 for 4 ஆடி இருக்காங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். இன்னும் 18 பாலுக்கு 22 ரன். முக்கியமான ஓவர் போட யங்ஸ்டர் சத்திக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் சத்தி டூ தனசேகர். குட் ஷாட் நல்ல ஒரு இன்சைட் அவுட்டில் அடிச்சிருக்காரு. கவர்ஸில் ஒன் பிச்சில் பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. அங்கே நல்ல எஃபர்ட்டாக இருந்தாலும் பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே தனசேகர் ஓவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. கடைசி மூணு பால் 16 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். பால் நம்பர் டூ லைட்டாக ஒரு ஃப்ளிக் மட்டும் பண்ணி விட்டு ரெண்டு ரனுக்காக அட்டம் பண்ணியிருக்காங்க சான்ஸ் ஃபார். இங்கே டூ ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடுறாங்க. நல்ல பேக்கப் டூ ரன்ஸ். நம்பர் த்ரீ லோயர் ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி இங்கே ஒன் பிச்சில் ஃபீல்டர் கை கடிச்சிட்டு ஒரு சிங்கிளாக மாற்றிட்டார் தனசேகர். நம்பர் ஃபோர் ஃபுல்லராக வந்தார். இதுவும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங்கான் திசையில் ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் ஃபைவ் ஒரு ஸ்கூப் ஷாட்டுங்கன்னு அட்டம் ஆனால் சரியாக படல. மிட் விக்கெட்டில் டூ ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடுறாங்க. டூ ரன்ஸ் இந்த பால் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். நல்லா ஒரு கட் ஷாட் அங்கே நேராக ஃபீல்டர் கையில் சான்ஸ் ஃபார் ரன் அவுட்.
இங்கே தேவையில்லாமல் ரன் ஓடி ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, நாலாவது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். அட் எண்ட் ஆஃப் த சிக்ஸ் அவர் 56 ஃபார் 5 ஆடி இருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு 12 ரன் ஆனும் முக்கியமான மேட்ச் ஓவர் பட அவர் விபின் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பால் நம்பர் 1 விபின், 2 அருண் டவுன் த ட்ராக் இ கோஸ் ஃபார் நல்ல கனெக்ஷன் சான்ஸ் ஃபார் இங்கே மேக்ஸிமம் தேவையான நேரத்தில் ஒரு 6 ரன் எடுத்துகிட்டு வர்றாரு அருண். பால் நம்பர் 2 நல்ல ஒரு குவாலிட்டி ஷாட் இன்சைட் அவுட்டில் அடிச்சிருக்காரு, கவர்ஸில் சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மனோஜ் இன்னும் 5 மோர் டு வின். பால் நம்பர் 3 பெரிய ஷாட்டுக்கான டைம் கேட்சுக்கான வாய்ப்பு, அங்கே ஃபீல்டர் சின்ன பாலுக்கு வந்து எடுத்திருக்காரு. இங்கே 5வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 4 நல்ல ஒரு கட் ஷாட், குட் டேக்கன், ஆ கேட்ச ட்ராப் பண்ணிருக்காங்க, முக்கியமான கேட்ச ட்ராப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க 2 ரன்ஸ் கம்ஃபர்ட்டபிளா ஓடுறாங்க. பால் நம்பர் 5 ஆ க்ளீன் பால் சாண்டர்ஸ் ஸ்டம்ப நாக் பண்ணிருக்காரு இங்க கில்லி காலி. 6வது விக்கெட் லாஸ் பண்றாங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் இன்னும் 3 ரன் அடிச்சு இந்த மேட்ச் வின் பண்ணலாம். லாஸ்ட் பால் ஓவர் வில் ப்ளே இங்க பவுலர் தலைக்கு மேலே சிங்கிள் மட்டும். அட் தி எண்ட் ஆஃப் த 7th அவர் 66 ஃபார் 7 ஆடி இருக்காங்க. இன்னும் 2 ரன் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணலாம் மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ். கடைசி 6 பாலுக்கு 2 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பவுலர் அஜித் வந்திருக்காரு. இந்த பால் நம்பர் 1 அஜித், 2 ரஞ்சித் வில் ப்ளே. இந்த சிங்கிளோட இந்த மேட்சை டை பண்ணுறாங்க மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். இப்போ பவுண்ட்ரியை போயிடுச்சு, இந்த மேட்சை பவுண்ட்ரியோட முடிக்கிறாங்க. 3 விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்சை வின் பண்ணி மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் குவார்டர் ஃபைனலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கு வச்சுக்கலாம். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அருண் வாங்குறாரு. 12 பாலுக்கு 30 ரன் அடிச்சு இந்த மேட்சை வின்னிங் பாதைக்கு எடுத்துருப்போம். முக்கியமான காரணமாக அமைச்சார் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் டிஷர்ட் கொடுக்குறாங்க.